இன்னைக்கு நம்ம ரவை டோக்லா செய்யலாம். இது நார்த்தில் நிறைய செய்வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு ஸ்பூனு, சீனி, சர்க்கரை எடுத்துருக்கேன், சுகரு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் சிரோட்டி ரவையை, ஒரு கப்பு சிரோட்டி ரவை போட்டுட்டு இருக்கேன். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, சர்க்கரையை போட்டுட்டு இருக்கேன். ஒரு ஸ்பூனு ரீஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கப்பு தயிர், கட்டி தயிர் இருந்தா, புளிச்ச தயிர் இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா மோர் கூட போட்டுக்கலாம், புளிச்ச மோர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாருங்கள் கொஞ்சம் கட்டி இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூனு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இது ரெஸ்ட் பண்ணட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு எண்ணெய் கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பிளேட்டுக்கு எண்ணெய் கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எண்ணெய் போட்டுட்டு இது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி சோடா போட்டுட்டு இருக்கிறேன். இட்லி சோடா இல்லை பேக்கிங் சோடா போடலாம். ஒரு ஸ்பூன் அவ்வளோ தண்ணி அது மேலே ஊற்றிட்டு இருக்கிறேன். ஏன்னா சோடா மிக்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது, சோடா மிக்ஸ் ஆனால் போதும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஒரு மிக்சரை நான் இப்போது எண்ணெய் பூசி வச்சுருக்கிற அந்த பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள் இட்லி மாவு மாதிரி. ஆக்சுவலி இதுக்கு ரவா இட்லி சொல்லிட்டு கூட சொல்லலாம். இது ஸ்டீமில் இட்லி வேக வைக்கிற மாதிரி கடாயில் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரிங்கு போட்டு ரிங்கு வச்சுட்டு அது மேலே ஒரு கிண்ணத்தில் இந்த மாவு வச்சுருக்கிறேன் ஒரு தட்டில். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகட்டும், 15 மினிட்ஸுக்கு இது வேகட்டும். அது வரைக்கும் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கடுகு 1 ஸ்பூன் கடுகு, எள்ளு வெள்ளை எள்ளு ஒயிட் எள்ளு, கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு ஸ்பூனு லெமன் ஜூஸ், பாருங்க டோக்லா வெந்து போச்சு, கத்திக்கு ஒட்டாம இருக்கு. இப்போ இது ஆற வச்சு டீமோல்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்க தாளிச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை இது மேல போட்டுட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக டோக்லா ரெடி ஆயிருக்கு. இது நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கு. இன்னொரு பீஸ் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரவை டோக்லா ரெடி.